எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். இந்த வீடியோவில் வந்து செராங்கூன் ரோடு அப்படின்னு வந்து ரோடு இருக்குது. இது வந்து லிட்டில் இந்தியாவில் இருக்குது. அண்ட் இந்த ரோடுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ சில இதை வந்து வீடியோவும் நம்ம பார்க்கலாம். அதே சமயம் ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம அதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செராங்கூன் ரோடை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி போகணும். சிங்கப்பூரை யோசிக்கணும். கிட்டத்தட்ட 1819 தமிழர்கள் வந்து சிங்கப்பூருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து முதல்ல வந்து வேலையாட்களாகவும் அப்புறம் பிரிசனில் இருந்தவங்களையும் வந்து இங்கே இந்த ஐலாண்டை கூட்டிகிட்டு வராங்க. இப்படித்தான் தமிழர்கள் இங்கே வந்து அழைக்க வரப்படுறாங்க. ஸோ இங்கே அழைத்து வந்துட்டு இங்கே வந்து வேலையெல்லாம் அப்படியே செய்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த சிங்கப்பூரினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களும் பெருசாக வராங்க. இங்கேயே இருக்காங்க. அப்புறம் தமிழ் வழி கல்விகள் ஆரம்பிக்கப்படுது. அப்புறம் அதில் வந்து பசங்களை சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஆங்கில வழி கல்வியும் படிக்கிறாங்க. இப்போ இப்படி வந்து அவங்க ஒவ்வொரு தடவையும் தங்களை மெருகேற்றிக்கிட்டே வராங்க. வருஷ கணக்கில் அப்படியே மாறி மாறி அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து மெருகேற்றிக்கிட்டே வர டைமில் தான் சில பல விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா, இங்கே வந்து அதே மாதிரி முன்னாடி சீனர்கள் ஆகட்டும், அப்புறம் வந்து சிங்கப்பூர் அந்த மலேசிய மக்கள் ஆகட்டும், ஸோ இவங்க எல்லாருமே இப்போ சேர்றாங்க. தமிழ் சிங்கப்பூர் மலேசிய மக்கள்லாம் சேர்ந்து சீனர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இதை உருவாக்கப்பட்டதாக ஒரு டைமில் வருது. ஸோ அப்படி வரும்பொழுது இந்த செராங்கூன் ரோடு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்தியர்களுக்கானது அப்படிங்கிறது இல்லை. ஆக்சுவலாக 1950s வரைக்குமே வந்து இங்கே நிறைய பிரிட்டிஷ்காரங்க வந்து தங்கிட்டு இருந்தாங்க. இப்பவும் நிறைய வெள்ளக்காரங்க இங்கே பார்க்க முடியுதுன்னு அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேர் டூரிஸ்ட்டாகவும் அப்புறம் ஏதாவது வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்திருப்பாங்க, அப்படி தான் இருக்காங்க. அந்த செராங்கூன் ரோடு வந்து திடீர்னு பார்க்குறாங்க, நிறைய இந்தியர்கள் இதை சுற்றி இருக்காங்க, அவங்களுடைய கடைகள் இதை சுற்றி இருக்குது, அவங்க பிஸ்னஸ் எல்லாம் இதை சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு இது வந்து இந்தியர்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது திடீர்னு நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அண்ட் நிறையா பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்குக்கு அப்படிங்கிறத தாண்டி வந்து இது வந்து அவங்க கொண்டாடுற ஒரு இடமாகவும் இருக்குது. காரணம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இது பொங்கல் டைம் அப்படிங்கிற காரணத்தினால ரோடு ஃபுல்லாக ஒரு மாதிரி பொங்கல் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. மீன் பொங்கலுக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம நிறையா பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் பொங்கல் அன்னைக்கு அந்த 3-4 நாள் வந்து இங்கே வந்து பயங்கரமாக ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது பொங்கல் ஈவெண்ட்ஸ் நம்ம ஊரில் என்ன நடக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கூட இங்கே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அந்த டைமில் நிறையா மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த லிட்டில் இந்தியாவில் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆப்வியஸாக பொங்கல் அப்படிங்கும்போது அதிகமாக தமிழர்கள் அண்ட் தென்னிந்தியர்கள் வந்து கொண்டாடுற ஒரு இதாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு இங்கே பெரிய மரியாதை தராங்க. பிகாஸ் தமிழர்கள் இங்கே இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொங்கல் டைமில் வந்து இந்த ரோடு வந்து இப்போதைக்கு இந்த டெக்கரேஷன் தான். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் டைம்லலாம் நானும் விளாண்டுருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன போட்டிகள் அது எதுவும் நடத்துவாங்க சின்ன வயசாக இருக்கும்போது. இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில. இங்கே வந்து பல ஈவெண்ட்ஸ் நடக்கும், டான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இந்த செராங்கூனுக்கு ரோடு வந்து மலாய் பேர்லேருந்து வந்திருக்கக்கூடும், அப்படி தான் அந்த வந்து செராங்கூன் அப்படிங்கிறது தான் அந்த பேர் வந்து அப்படி தான் வந்ததாக சொல்கிறாங்க. இதே சமயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோட்டில் அப்படி சும்மா நடந்து போனாலே உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்காரங்க தான் அதிகமாக கண்ணில் படுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். யாக நம்ம ஊரில் நடத்தவுனால் காந்திபுரம் அப்படின்னு போகிற மாதிரி நம்ம யார்கிட்ட போய் மீன் கோயம்புத்தூரில் சொல்கிறேன், நம்ம யார்கிட்ட வேணால் போய்ட்டு என்னாலும் கேட்கலாம். நிறையா இங்கே வந்து ஃபுட்டு ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் கண்ணப்பா ரெஸ்டாரண்ட் ஏதோ ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி, பழனியப்பா இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அண்ட் ஆனந்த பவன் இன்னும் இல்லாத இல்லை. இப்போ ஜாய் ஆலுக்காஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா வந்து இதில் வந்து இருக்குது. எந்த ஆங்கிள் நின்று பார்த்தாலும் சுற்றியும் டால் பில்டிங்ஸ் தெரியும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையாக இருக்குது இங்கே வந்து பார்க்குறக்கு. அண்ட் ஸோ இதுதான் விஷயம். இந்த பொங்கல் டைமில் இந்த செராங்கூன் ரோடு அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னும் கலகலை அந்த கலகலை அப்படின்னு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான், இது முடிச்சு தான் சைனீஸ் நியூ இயர் வருது. ஸோ அதுக்கும் வந்து பயங்கரமாக இங்கே வந்து கொண்டாட்டம் இருக்கும். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரியே வந்து தமிழர்கள் சீனர்கள் மலாய் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த ஐலாண்டை வந்து ஒரு நாடாக ஒரு பிஸ்னஸ் கண்ட்ரியாக மாற்றிருக்காங்க இல்லையா. இது போல வெள்ளையர்களும் இருக்காங்க. இது தெரியாமல் இந்தியாவை நம்ம இந்தியாவிலிருந்து வந்து ஒரு லாங்குவேஜ்காரங்க இங்கே வந்து எங்களுக்கும் அஃபீஷியல் லாங்குவேஜ் தரணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க.
எப்பவுமே அந்த மாதிரியான ஆட்களோட பழக்கம் வந்து ஸோ எல்லாம் பில்ட் பண்ணி வச்சவருக்கு உள்ளே வந்து ஏறிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது தான். ஸோ அது அங்கேயும் நடக்காது, நடக்கக்கூடாது, இங்கேயும் நடக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். இங்கே வந்து சீனர்கள் அதை வந்து ஹையர் அஃபீஷியல்ஸாக ப்ரைம் மினிஸ்டராக அவர்கள் இருக்கு இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம நாதன் ஐயா அவர்கள் முறை பிரசிடெண்ட்டாக இங்கே இருந்திருக்காங்க, பட் இங்கே ப்ரைம் மினிஸ்டருக்கு தான் பவர் நம்ம ஊர் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள்லாம் அதை மறுத்துட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக மறுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன் தமிழை வச்சுருக்கோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. நான் வேற ஒரு புக்கு சிங்கப்பூரை பற்றி படிக்கும்போது அதுலேயே இருந்தது என்னென்னா, பல சீன தலைவர்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் இருக்கீங்க. ஸோ அந்த கவுன்சிலுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறதும் அங்கே வந்து அட்டன் பண்ணுறதும் அதற்கு நிறையா வகையில் அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நிறைய தமிழர்கள் அதில் இருக்காங்க, நிறைய கேரளாக்காரங்க நிறையா வந்து அதில் வந்து அந்த தமிழினுடைய வளர்ப்புக்கு இங்கே வந்து நிறையா இன்புட்ஸ் போடப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் லாங்குவேஜினுடைய ஹிஸ்ட்ரியும் அதனுடைய அதில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷனையும் புரிஞ்சிட்ட காரணத்தினால தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நீண்ட நெடிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, வரலாறு தமிழ் லாங்குவேஜுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால தான் டாக் புக் அப்படின்னு வந்து சும்மா கத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க சீனர்களோ இல்லை இங்கே இருக்க தமிழர்களோ இங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து அந்த எந்த மொழிக்காரங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சொல்கிறது. இந்தியாவை சேர்ந்த நாங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இல்லை நாங்கள் தான் நிறைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு மொழி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அவங்களே இங்கே சீனர்கள் இந்த மாதிரி பை லா அவங்க வந்து என்ன பண்ணுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எந்த ஒரு லாஜிக்கில் அவங்க கேட்குறாங்கன்னு தெரியல. தமிழ் இருக்கு ஒன்று எங்களுது கொடுங்க அப்படிங்கிறதுல வந்து இன்னுமே அதில் அவங்களுடைய ஒரு முட்டாள்தனமும் பேஸ்லெஸ்ஸான ஒரு வாதத்தையும் தான் நம்ம பார்க்க முடியுது. எங்கள் மொழிக்கும் நீங்கள் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் தரணும், இல்லை நேஷனல் லாங்குவேஜ் தரணும் அப்படிங்கிறது. பட் நம்மளே சொன்ன மாதிரி எங்கே போனாலும் நாலு மொழியில் எழுதியிருக்கும், சீன மொழி, தமிழ் மொழி, மலாய் மொழி, ஆங்கிலம் மொழி. இதுதான் சிங்கப்பூர். இப்போ நம்ம இங்கேருந்து பேசுகிறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் நல்லா இருக்குது. செராங்கோன் ரோட்டிலேருந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு